காலை வேளையிலும் நாம் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9 தானியேல். எல்லா பைபிளில் வசனம் தேடுங்க. தானியேல் 9:13-14. தானியேல் 9:13. மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. கவனிங்க, உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லையா? அதனால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்ததுன்றார். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே எந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு தானியேல். ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய கட்டளை மீறி நன்மை தீ அறியத்தக்க கனி புஷிக்கும் நாளில். ஆமாம், அதனால் எல்லா தீங்கும் வருது. மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்ததுன்னு சொல்கிறார். மோசே நியாயப்பிரமாணம் மொத்தம் கிடையாது, நம்ம பிறந்த பிறப்புனாலே என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேலே வந்தது. உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. அவருடைய சத்தியத்தை கவனிக்கிறது கிடையாது. இயேசுனா நானே வழியும் சத்தியமோ ஜீவனமாய், அவர் சத்தியத்தை குறித்து ஒரு உணர்வு கிடையாது, அந்த சத்தியத்தை கவனிக்கிறது கிடையாது. அதனால் மோசே இந்த மோசே நியாயப்பெருமாள் புஸ்தகத்தில் எழுந்திருக்கபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. அது எங்கே உபாகம் 28 போடப்பட்டுக்குது. பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும், வேதனைகள் வரும், துக்கங்கள் வரும், பாடுகள் வரும், வியாதிகள் வரும், வறுமைகள் வரும், அவமானம் வரும், நினைக்கிறதெல்லாம் வரும். இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேலே வந்திருக்கிறது. 14 ஆதலால் கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். அதனால் என்ன பண்ணாரா, எங்கள் தேவனாய் கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை, உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதில்லை. அதனால் என்ன பண்ணாரா, ஆதலால் கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார்ன்றாரு. கர்த்தர் கவனமாக இருக்கிறாரோ இல்லையோ, விசுவாசு கவனமாக இருக்கிறான். அவருடைய சத்தியத்தை நீங்கள் கவனிக்கலை, அவரை நோக்கி கெஞ்சி கோப்பில் ஜபம் பண்ணலனாக்கா, கர்த்தர் கவனமாக இருக்கிறாரோ இல்லையோ, விசுவாசு கவனமாக இருந்து அந்த தீங்கெல்லாம் மேலே வரப்பட்டானா? புரியுதா? அப்போ விசுவாசு எல்லாரும் மேலே கவனமாக தான் இருக்கிறான். நீ விசுவாசு சாத்தானே நீ எங்கே இருந்து வருகிறாயா, பூமி எங்கும் உலாவே சுட்டி தீர்ந்து வருகிறேன்டா, என் தாசராகி யோபின் மேல் கவனமாக இருந்தாயோ அப்படின்னு கேட்குறாரு கர்த்தர். எல்லாருமேலும் கவனமாக இருக்கிறான். இப்போ பாருங்க, ஆதலால் கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பட்டினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர், நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலாம், பிசாசி சத்தத்துக்கு செவி கொடுக்குறாங்க, பிசாசி சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் அந்த தீங்கெல்லாம் அவர் மேலே வருது. அதனால் பிசாசு சொல்கிறதெல்லாம் செய்யறதெல்லாம் விட்டுட்டு ஏசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்தாக்கா தண்ணீர் திராட்சோசமாக மாறிடும். மரியாள் சொல்கிறாரு, மரியாள் வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ப்பா, தண்ணி திராட்சோசமாக மாறிடும். அது இல்லையா, அது அர்த்தம் என்னென்னா தண்ணினா சாதாரண இது திராட்சோசம் மகிமையை குறிக்கிறது. ஏசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்தால் போதும், வாழ்க்கை மகிமை தண்ணி போல் இருக்கிற சாதாரண வாழ்க்கை திராட்சம் போல அசாதாரணமான வாக்கியம் மாறிடும். ஏசு என்ன சொல்ல போகிறாரு, அவர் பேரே ஜீவ வார்த்தை, ஜீவ காரியங்களை தான் சொல்வார், தேவ நீதி உயிர்த்ததில் தான் சொல்வார், பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்திடுவார். தேவ நீதி அன்பு இறக்கம் தயவு அதை தான் தேவனுக்கு செலுத்து, ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்து, இதை தான் சொல்ல போகிறார். வேறு என்ன சொல்ல போகிறார், அவர் பேரே ஜீவன். ஏசு நானே வழி சத்தியமும் ஜீவனமும் இருக்கேன், ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை சொல்வார். அப்போ பிசாசு என்ன சொல்லுவான், மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை தான் சொல்லுவான், பாவத்துக்கு ஏதுவான, சாபத்துக்கு ஏதுவானது, மரணத்துக்கு ஏதுவானது, கண்கள் நிச்சயமா ஜீவனத்தின் பெருமை, இந்த நன்மை தீ அறியத்தக்க கனி ஏவாளுக்கு சொன்னான், அதை தான் சொல்லுவான் பிசாசு. அதை போய் கேட்டு கேட்டு செஞ்சினாக்கா
உனக்கு தீங்கு தான் அங்கே சொல்கிறார் பாரு. ஆதலால் கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளிலெல்லாம் நீதி உள்ளவர், நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். காலையில் நைட்டு நைட்டு தூங்குற வரைக்கும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். தேவனுடைய சத்தத்துக்கு பேர் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தம் அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாக்கா தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்குறாய், உனக்கு தீங்கு வராது, நன்மையும் ஆசுவாதம் மகிமையும் கனவு புகைச்சி வரும். தேவனுடைய சத்தத்தை கேட்கறது விட்டுட்டீனாக்கா பிசாசு சத்தம் தான் வரும். கோபப்படு, எரிச்சல் படு, கவலைப்படு, துக்கப்படு, இதெல்லாம் பிசாசு சத்தம். பயப்படு, ஆகாது, போகாது, வராது, வாழ்க்காது, இதெல்லாம் பிசாசுடைய வார்த்தைங்க. கத்தரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை, அது தேவனுடைய வார்த்தை. கத்தனுடைய தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்பட்டு போகிறேன், என் வாழ்க்கையில் வெற்றி தான் நடக்கும். கிறிஸ்துவை உணர்வு பூர்வமாக பிதா குமார் பசுத்தாவுக்கு ஆதாம் விழுந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளாக வெளிப்படுத்த போகிறேன், என் எதிர்காலம் நல்லா தான் இருக்கும், கேரண்டி. கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஆதாமை வெளிப்படுத்துவார், நன்மார்க்கு துன்மார்க்கத்தை. எதிர்காலம் பயங்கர தீங்காக இருக்கும், வேதியாக இருக்கும், துக்கமாக இருக்கும், சாபமாக இருக்கும், வறுமையாக இருக்கும், தரித்திரமாக இருக்கும், அவமான வெக்கம் நிந்தியாக இருக்கும். அதனால தான் உபாகம் 9 பதிவில் மோசே நியாயபுரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. தானியேல் 9:13 வாசி. தானியேல் 9:11 மோசேயின் நியாயபுரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே. நியாயபுரமான புஸ்தகத்தில் பயங்கரமான தீமை. இப்பாக்க 22 வீட்டில் போய் வாசிங்க. 14 மேலே மோசே நியாயபுரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே படி. அப்போ உங்களுடைய சத்தியத்தையும் கவனிக்கல, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தையும் கேட்கல. ஏவாள் ஏதேனும் தொடர்ந்து என்ன பண்ணுறது, தேவனுடைய சத்தத்தை கவனிக்கல. அவர் ஜீவ விச்சத்து கடிதேன்னு சொன்னார், அதை கவனிக்கலவோ. பிசாசு சொல்கிறது கேட்குறா, வா இந்த கனியை புஷி, நன்மை தீ மறியத்தக்க கனியை புஷி. பின்னாடி சாவுக்குது, பிசாசு மரணங்குது, வியாதிகள் சாவு. இன்றைக்கி அவர் செய்த பாவம் தான் இன்றைக்கி நம்ம சாபத்தில், வியாதியில், வறுமையில், தரித்திரத்தில், மரணம், பாதாளம் எல்லாமே வருது. எவ்வளோ பேர் தப்புன்னா பார்த்தியா ஏவாளே. இங்கே போட்டு இது உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தில் நோக்கி கெஞ்சினதில்லை. இயேசு சத்தியத்தை யாரும் கவனிக்கிறது கிடையாது. அவர் ஜீவ விச்சத்துக்கு நீ ஜீவ விச்சத்தை நீ இச்சிக்கப்பட சகல ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் மகிமை நீ இச்சிக்கப்படத்தக்க சகலங்கிறது. அதில் தோப்பு துறவு வீடு வசல் வாய்ப்பு பூமிக்குரிய காரம் பந்தோக்கு எல்லாமே ஏன்டா அதை கவனிக்கல. இல்லை நான் ஆதாம் கூட பிறந்து நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி தான் கவனித்தேன், அதனால தான் வாழ்க்கை இப்படி இருக்குது. அப்போ ஆதலால் கர்த்தர் அடுத்து வசனம் 14 ஆதலால் கர்த்தர் கவனமாய் இருந்து இங்க பாரு. ஆதலால் கர்த்தர் எங்கள் மேல் கவனமாக, ஆதாம் மேவால் மேல கவனமா இருக்கார். ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சத்தத்தை கவனிக்கிறது கிடையாது. பிசாசு சத்தத்தை கேட்குற ஏவாள், அதே ஏவாள் தான் இன்னைக்கு இருக்கிற, அதே ஆதாம் தான், ஆதாம்ல தான் நம்ம வந்தோம், ஏவாள் தான் நம்ம வந்தோம், அதே மாதிரி தான் இன்னைக்கு. இயேசு சத்தத்தை யாரும் கவனிக்கிறது கிடையாது. ஜீவ வார்த்தையை கவனிக்க தேவனுக்கு தனக்கு உள்ளது கூட நான் போவேன், கண்ணிலிச்ச சுயநீதி அடிதி தான் காட்டும் பிசாசு சத்தத்தை. அப்போது ஆதலால் கர்த்தர் கவனமாக இருந்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வியாபாரம் மேலே கவனமாக இருக்கிறார். அவன் அந்த கனியை புசிந்துட்டு நிர்வாணமாக ஓடி ஓடிக்கிறாங்க. கர்த்தர் கவனமாக இருந்தார் ஏதேன் தோட்டத்தில். உடனே தேவனாய் கர்த்தர் வந்து ஆதாமே ஆதாமே எங்கே இருக்குன்னு தேடுறாரு. அதே தேவன் இன்றைக்கும் கவனமாக இருக்கிறாரு. என் மேலே கவனமாக இருக்கிறாரு, என் மனைவி மேலே கவனமாக, உங்கள் மேலே கவனமாக, உங்கள் பேர் போட்டுக்காங்க தாமஸ் துளசிராம என் பேர், என் பேர் டெய்லி கவனமாக ராத்திரி ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் கவனமாக தான் இருக்கிறாரு. தேவ சத்தத்தை கீழ்படுகிறான். கிறிஸ்துவே தேவன் தர உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறானா, ஆதாமின் சிந்தையை வெளிப்படுத்துகிறானா? ஆதாமின் சிந்தையை நான் வெளிப்படுத்துகிறேன், நன்மார்க்க துன்மார்க்கத்தை எதிர்காலம் டேஞ்சர் தான். ஆதலால் கர்த்தர் கவனமாக இருந்தால் அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். ஆதாம் வியாபாருக்கு தோட்டத்தை விட்டு துரத்திட்டார். சொர்க்க பூமியாச்சு, ஒரு நிமித்த பூமி சமிக்கப்பட்டிருக்கும், முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும், இஷாகவே சாவாய். அதுக்கப்புறம் முதல் பிள்ளையா காயின் ஆபையில் கொலை பண்ணிடுறான் முதல் கொலை. அதுக்கப்புறம் பாருங்க சமிக்கப்பட்ட பூமியில் வந்துடுறாங்க எல்லாரும். அதெல்லாம் ஆதாம் வியாபாரம் பிறகுது, எல்லாம் பாவத்தில் பிறகுது, எல்லாம் பிசா சத்துக்கு தான் கவனமாக கேட்குது, கவனமாக செய்யுது. சின்ன வயசு, வாழ் வயசு, முதல் வயசு, எல்லா வயசுலையும். ஆனால் நண்பாடுலே இப்போ இது கடைசி காலத்தில் இயேசு மருத்துவர் மத்திய மருத்துவால் இயேசு எங்கு சொல்லி பிசாசின் வளர்ந்து அங்கப்பட்ட யாவது வழியில் நானே வழி, நானே சத்து, நானே ஜீவன், அந்த ஜீவ வார்த்தை கொடுத்து
விசுவாசம் வல்லவர்கள் அகப்பட யாரும் ஒடியில் ஆகிட்டு கட்சின்னு சொல்றாரு. போ இனி பாவம் செய்யாத, அப்ப என்னதான் செய்ய, தேவ நிதியை செய், கிறிஸ்துக்குள்ளே இரு, நீ நல்லா இருப்ப. யாரும் முன்னேற்றத்தர எந்த லூசு பேர் பொல்லாத மனுஷன், 10,000 பேர் தாண்டி உன்னதான் ஆசீர்வதிப்பாரு. தாவீது ஆசீர்வதிச்ச மாதிரி. அப்போ தாவீது கத்தனா எக்காலத்தில் சோத்திர துதி எப்போது வாயில், எக்காலத்தில் என்ன இருக்கலாம் தாவீது கவனிக்கிறாரு. துதி சோத்திரம் ஆராதனை அந்த கிறிஸ்து கடுத்த காரியங்களை தான் தேவனுக்கு தர கொடுத்து காட்டிகிட்டே இருக்கிறான் தாவீது. அவன் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருந்தது, வர வர விருத்தி உண்டானது. எஸ் ஆர் ராஜாஜி அவங்க எதிர்காலம் நல்லா இருந்தது. மோசே எதிர்காலம் நல்லா இருந்தது. ஆப்ரகாம் மீஷா யாக்கோபு பலிமீத ஒரு 18 தேவன் தர கொடுத்து கொடுக்குறாங்க. நல்லா தான் இருந்தது அவங்க எதிர்காலம்லாம், தீங்கெல்லாம் இல்லை. ஆப்ரகாம சகல காலத்தில் ஆசிரியர் ஈஷா காசுவது யாக்கோபு ஆசிரியர் அவங்களாம் 18 தேவனுக்கு தனக்கு பலிபெடுத்தார். எப்போ பார்த்தாலும் சிரித்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் அந்த ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் மாசம் தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு சரீரம் இயேசு ரத்தம் அது தேவ நீதி உயிர்த்தோம். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கேரண்டி ஒவ்வொரு நாள் வெளிப்படுத்துகிறேன். கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க, ஏற்று ரொம்ப மோசம் தான் வெளி, ஆனால் பகைய கசம் வெளிப்படுத்தாதீங்க. அது பிசாசு சத்தத்துக்கு செய்கிறது. பகைத்தல் சபித்தல் நிந்தித்தல் தூசித்தல் கவலைப்படுத்துதல் சோத்து போய்த்தாலும் மாம்சிகமான காரியம், கவலைப்படாது சோத்து போகாதே. அப்போ எல்லாத்தையும் பண்ணோம் இயேசு சரீரம் இயேசு ரத்தம் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டே கர்த்தர் கவனித்து பார்க்குறாரு. தாவீதை உயர்த்தின போல உன்னை உயர்த்துவார், தானியல் உயர்த்தின போல உன்னை உயர்த்துவார். அப்போது அதனால் கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகள் எல்லாம் நீதியுள்ளவர், நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். போச்சு எல்லாமே. அவர் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம்னா பிஷா சத்தத்துக்கு தான் செவி கொடுக்குறாங்க. அதனால் யாரோ ஒருவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், தேவ சத்தத்துக்கு செய்வி கொடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. எதிர்காலம் ஆசீர்வாதமாக தேவதூர் வருவாங்க, பசுத்தாவியார் வருவார், கேரண்டி. இப்படி அப்படியெல்லாம் கிடையாது, எதிர்காலம் பிரகாசமாக தான் இருக்கும். நான் தேவனுடைய சத்தத்துக்கு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செய்வி கொடுக்க மாட்டேன்னாக்கா சாத்தான் ஆதாம் சுய நீதி அநீதிக்கு பிசாசி சத்தம் செய்வி கொடுத்து வாழ்க்கையில். அதனால் கர்த்தர் கவனமாக இருந்த அந்த தீங்கையெல்லாம் எங்கள் மேல் வரப்பட்டினார். கர்த்தர் கவனமாக இருக்கிறாரோ இல்லை, பிசாசு கவனமாக தான் இருக்கிறான். திருடன் திருடமும் கொள்ள வாழ்க்கை வருகிறானேன் வேறொன்று கூறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிமுறப்படும் வந்தேன்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணுவோம், அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இயேசு சின்ன பாவியும் பெரிய பாவியும் மோசமான பாவம் இயேசு சத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும். இயேசு சரி இயேசு அர்த்தம் அதை ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாய்நாளாக வெளிப்படுத்துங்க. பசுத்தாவியர் வருவார், பாவங்கள் பண்ணி எழுத்து நட மத்திய மார்க்கா யோகன் எங்கும் சுட்டி தீர்க்கிறார். எல்லோரும் பாவம் செய்து பிசாசு வல்லவில் அகப்பட்டுருக்கிறாங்க. இயேசு தன் ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசு அகப்பட்டு விடுதலை ஆகிட்டு ஓ இனி அதிக கேடோ இனி பாவம் செய்யாத கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போறாரு. கிறிஸ்து தேவ நீதியாக இருக்கிறார், உயிர்த்தீதலாக இருக்கிறாரு. ஆதாம் பாவமும் மரணமாக இருக்கிறான். அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காதே, தேவடைய சத்தத்துக்கு செவி கொடு. அந்த தேவடைய சத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பிசாசுடைய சத்தம் ஆதாம் நன்மை தீ மரியத்தக்க கட்டி சாகவே சாவாய். கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பா ஜெபம் பண்ணுவோம். முடிஞ்சவும் நடக்கும் அல்லேலூயா. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, என்னுடைய பேர் பாஸ்டர் தாமஸ் துலசிராமன், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் வெள்ளூர். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எஃப்ஜிசிஐ வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இன்னும் ஏராளம் செய்திகளை கேளுங்க, குறைந்த செய்தியை 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். ஜெயசுகுலப்படி துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணால் இன்னும் ஏராளமான செய்திகளை வரும். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேட்க கற்று உங்கள் வாழ்க்கை பெரிய காரியம் செய்யும். அந்த செய்தி 22/4/2022 மேலும் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கற்றுக்களை ஆசிரியப்பாராக. ஆமே.